நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் ஆணி பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு 63 அடி உயரமுள்ள தங்க கொடிமரத்தில் கொடியேற்றம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஆணி பிரம்மோற்சவ கொடியேற்ற விழாவில் 200 மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை நகரில் உள்ள உலக பிரசித்தி பெற்று பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கும் அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் ஆணி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு தங்க கொடிமரத்தில் சிவாச்சாரியார்கள் வேதாகம மந்திரங்கள் முழங்க கொடியேற்றம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. 10 நடைபெறும் ஆணி பிரம்மோற்சவ விழாவில் ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் அம்பாளுடன் சந்திரசேகரர் மற்றும் விநாயகர் தனித்தனி வாகனத்தில் சிறப்பு அலங்காரத்தினால் அலங்கரிக்கப்பட்டு திருக்கோவிலின் 4 மாட வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி தருவார்கள். ஆனால் இந்த ஆண்டு கொரோனா நோய் தடுப்பு நடவடிக்கையின் காரணமாக திருக்கோவிலின் 5 பிரகாரத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற உள்ளது. நினைத்தாலே முக்தி தரும் அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் உள்ள தங்க கொடிமரத்தில் ஆண்டுக்கு 4 முறை கொடியேற்றம் நடைபெறும். சூரியன் வடதிசையிலிருந்து தெற்கு திசையை நோக்கி நகரும் காலமான ஆடி மாதத்தை வரவேற்கும் விதமாக ஆணி பிரம்மோற்சவம் இன்று காலை 6 தட்சிணாயன புண்ணியகால கொடியேற்றம் மிதுன லக்னத்தில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க வெகு சிறப்பாக நடைபெற்றது. இன்று ஆணி பிரம்மோற்சவ விழா கொடியேற்றம் நடைபெறுவதை முன்னிட்டு அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு விநாயகர், முருகர், அண்ணாமலையார், உண்ணாமுலையம்மன், சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து முதலில் விநாயகர், அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமுலையம்மன் சிறப்பு அலங்காரத்தினால் அலங்கரிக்கப்பட்டு தங்க கொடிமரம் அருகில் எழுந்துருளி பக்தர்களுக்கு காட்சி தந்தார். பிரம்மோற்சவ விழாவில் 200 மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு அருள்மிகு அருணாச்சலேஸ்வரரை வழிபட்டனர். இந்த நிகழ்வில் மணியம் செந்தில், பிச்சக மிராசு விஜயகுமார், ஜெயபிரகாஷ், கார்த்தி வேல்மாறன், மண்டி சீனு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார்கள். இல்லாமல்ல சைவத்தினுடைய தலைவனாக விளங்கக்கூடிய நினைத்தாலே முக்தி தரக்கூடிய இந்த அண்ணாமலையார் க்ஷேத்திரத்திலே ஆண்டுதோறும் இங்கே 4 துஜாரோணங்கள் நடைபெறுகிறது. அதிலே 3 சுவாமிக்கும் 1 அம்பாளுக்கும் இங்கே நடைபெறுகிறது. இங்கே தட்சிணாயன புண்ணியகாலம், உத்தராயண புண்ணியகாலம், கார்த்திகை பிரம்ம உற்சவம், ஆடிப்பூரம் என 4 துஜாரோணங்கள் நடைபெறுகிறதிலே ஆண்டிலே முதலாக இன்று தட்சிணாயன புண்ணியகாலம் என்கின்ற இந்த தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி செல்லக்கூடிய சூரியனுடைய தட்சிணாயன புண்ணியகாலம் என்று கூறப்படுகிறது. அந்த தட்சிணாயன புண்ணியகாலத்திலே சர்வே ஜனாகா சீனோ பவந்து என்று சொல்லக்கூடிய சகல ஜீவராசிகளும் இன்புற்று வாழ, இந்த கொரோனா நோயிலிருந்து எல்லோரும் விடுபட்டு மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கவும், எல்லாமல்ல அண்ணாமலையாரை பிரார்த்தனை செய்து இன்று காலையிலே பஞ்சமூர்த்திகளுக்கு அபிஷேகம் செய்து காலை 5:30 6:30 மிதுன லக்னத்திலே இங்கே துவஜாரோகணமானது இங்கே நடைபெற்றது. தொடர்ந்து இங்கே 10 இங்கே துவஜாரோகணம் செய்து கடைசி 10th தினமன்று இங்கே தீர்த்தவாரி நடைபெறும். இந்த ஆண்டு என்ன சிறப்பு என்றால், 2001 அப்புறம் இந்த ஆண்டு ஆணி திருமஞ்சனம் சேர்ந்து வருகிறது. இந்த ஆண்டினுடைய சிறப்பாகும். ஏனென்றால் அந்த 8th திருநாள், 9th திருநாள் என்று சின்ன நடராஜர் புறப்பாடாகும். இந்த ஆண்டு பெரியவர் பெரிய நடராஜரே இந்த ஆயனங்கால் மண்டபத்தில் எழுந்தருளி ஆணி திருமந்தன உற்சவை சேர்ந்து வருவது இந்த ஆண்டினுடைய சிறப்பாகும். நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் எல்லோரும் பெற்று சர்வே ஜனா சிகினோ பவுன்று என்று சொல்லக்கூடிய சகல ஜீவராசிலும் இன்புற்று வாழ, எல்லாமல்ல அண்ணாமலையாரை பிரார்த்தனை செய்வோம். சந்திப்பாயம் நட்சத்திர சுமையோ பயணம் நட்சத்திராயம்
தோஷ நிவாரணார்த்தம் ஆரம்பியமான தன் லக்னாபிக்ஷையா யோ தோஷாத்மஜி தத்தோஷ பரிகாரார்த்தம் ஆதித்யா நவக தேவதானாம் பிரீத்தியர்த்தம் ஆதித்யா நவக தேவதானாம் தோஷ நிவிர்த்தியர்த்தம்
மேலும் இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள். பிரிட்டன் தமிழ் பக்தி.